இருக்கக்கூடிய ஊர் கொஞ்சம் இருங்க

மோடி கிசான் திட்டத்துல ரெண்டு வருஷமா மாசம் மூணு வருஷத்துக்கு மூணு தடவை ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா ஆறாயிரம் கொடுத்த பணத்தெல்லாம் எல்லாம் உனக்கு கொடுத்தது தப்பு உனக்கு அந்த தகுதி இல்ல பணத்தை திருப்பி கொடுன்னு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு தொடக்க வேளாண்மை வங்கியிலே ஐந்து சவரனுக்கு குறைவாக அடமான வைத்தவர்கள் அனைவருக்கும் அந்த தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தீர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவாறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மற்றும் ஊற்றுறவு வங்கிகளில் வைத்திருக்கின்ற ஐந்து போவுன் நகைக்கு கீழே வைத்திருக்கின்றவர்கள் அனைவருக்கும் பொது நகை கடன் வைத்தவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தை எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் இதில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நான் விளக்கம் அளித்திருந்தாலும் ஒன்றை நீங்கள் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னு காரணம் கேட்டீங்கன்னா இந்த அஞ்சு போவுன் நகை அத்தனை அதாவது வந்து உண்மையிலே வைத்தவர்கள் அத்தனை பேருக்கு இன்றைக்கு பதிமூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு நகை கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டு இருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை நாற்பது கிராமுக்கு மேலே வச்சவங்க ஏழு லட்சம் ஏழு லட்சம் பேர் நாற்பது கிராமுக்கு அஞ்சு ஓனுக்கு மேலே வச்சவங்க பத்து பவுன் பதினஞ்சு ஓன் இருபது ஓன் முப்பது ஓன் வச்சவங்கெல்லாம் அவங்களுக்கு கடன் தள்ளுபடி கொடுக்குறோம்னு நம்ம சொல்லவே இல்லை ஐந்து பவுன் குள்ளே இருக்கின்ற நாற்பது கிராம் கீழே இருக்க இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பொது நகை கடன் மொத்தமே பொது நகை கடனை இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்ப அட்டையை வச்சு தான் வச்சிருக்காங்க இதில் பத்து லட்சத்தி பதினெட்டாயிரம் குடும்ப அட்டைக்கு இந்த கடன் தள்ளுபடியில் சலுகை பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பத்து சதவீதமெல்லாம் இல்லை ஐம்பது சதவீதம் அளவிற்கு பெற்றிருக்கிறார்கள் யார் பெற முடியலன்னு கேட்டால் ஒரே குடும்ப அட்டை ஒரே ஆதார் அட்டை வைத்து நூற்று கணக்கான கடன் பெற்றிருக்கிறார்கள் நான் ஒரு விளக்கத்தை எதிர்க்கட்சி தலைவருக்கு சொல்வதில் நான் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னு கேட்டேன்னா ஒரு குடும்ப உறுப்பினர்கள் நான்கு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா முப்பது கடை வாங்கியிருக்காங்க முப்பது கடை எப்படி வாங்கியிருக்காங்க தெரியுங்களா அஞ்சு போனுக்கு கீழேயே வச்சுருக்காங்க எப்போ வச்சுருக்காங்க ஒரு பேங்க்ல மட்டும் இல்லை இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்குன்னா எடப்பாடியில் இருக்க கூட்டுறவு வங்கினா நான் சொல்கிறேங்க விளக்கம் சொல்கிறேன் எடப்பாடியில் இருக்க கூட்டுற வங்கியில வச்சிருந்தா பரவாயில்ல அந்த மாவட்டத்தில் இருக்க வங்கியில் பூரா போய் வச்சிருக்காங்க இன்னொரு மாவட்டத்துக்கும் போய் வச்சுட்டாங்க சார் இதுக்கெல்லாம் தள்ளுபடி கொடுக்க முடியுமா பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு அரசாங்கத்திற்கு வருகின்ற வருவாயை சேமித்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தான் எங்களுடைய முதல்வர் தளபதியாருடைய ஆட்சியினுடைய சாதனை நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பிரதமர் கிசான் திட்டம்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் ஒரு அதாவது ஒரு விவசாயிக்கு ரெண்டாயிரம் தள்ளுபடி இது என்ன கண்டிஷன் தெரியுங்களா அரசு ஊழியராக இருக்கக்கூடாது அரசு ஊழியராக இருக்கக்கூடாது உள்ளாட்சி மன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது இது இல்லை ப்ரொஃபஷனல்ஸ் வக்கீலாக இருக்கக்கூடாது டாக்டராக இருக்கக்கூடாது என்ஜினியராக இருக்கக்கூடாது ஆமாம் எதுவுமே இருக்கக்கூடாது கூட்டுறவுக்கும் பொருந்தும் நாங்கள் அதைத்தான் சொல்றோம் நான் இன்னொன்னு சொல்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரத்தன் லான் ஒருவர் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு அஞ்சு ஓனுக்குள்ள எப்படி சார் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு நகை ஒரே ஆதார் கார்டில் ஒரே குடும்ப அட்டையில ஒரு மார்வாடி வச்சு வாங்கியிருக்காரு அவருக்குள்ளுடி கொடுக்க சொல்றா நான் கேட்குறேன் எங்க திருவண்ணாமலையில எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு லோனு நான் கேக்குறேன் இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆரணி கூட்டுறவு நகர வங்கியில் ரெண்டரை கோடி ரூபா இவங்க பூரா என்ன போலி நகை அது அதுதான் ரோல்டு கோல் அதான் போலி நகை போலி நகை போலி நகை வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொடிக்குளம் போலி நகை அதே மாதிரி புதுக்கோட்டையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீரனூரில் போலி நகை அந்த குறும்பூரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு வெறும் பை வச்சு கடை யாருன்னு கேட்டால் அந்த வங்கியில் இருக்கக்கூடிய ஊ இருங்க கொஞ்சம் 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 அரசாங்க அறிவித்த போகும் ஆனால் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய நகை அடகுதாரர்கள் எல்லா கூட்டணி சேர்ந்து அஞ்சு ஓன்னு கீழே எங்கு பார்த்தாலும் வைத்து இதை எப்படியாவது ஒரு மிஸ்யூஸ் பண்ணி பண்ணி பணம் வாங்கணும்னு முயற்சி செஞ்சிருக்காங்க இங்க கூட அவங்க பேசுறாங்க என்ன பேசுறாங்க பறந்துடாதீங்க நம்ம நம்முடைய இன்றைக்கு ஆட்சி படத்தில் ஏறுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய தம்பி த இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது பரப்புரையில் சொன்னாராம் என்ன சொன்னாங்க நகை அடகுக்கலைன்னா போய் நேரம் வங்கியில் வச்சிருங்க அஞ்சு போன்று இருந்தால் வச்சுருங்க கடன் தள்ளுபடி கிடைக்க அவர் சொன்னவங்களுக்கு பூரா கடன் தள்ளுபடி கிடைச்சிருச்சு காரணம் ஏழை எளிய மக்கள் போய் வச்சாங்க கிடச்சிருச்சு யாருக்கும் கிடைக்காமல்ல ஆனால் ஒரு குடும்ப உறுப்பினர்களில் நூற்று கணக்கான லோன் பத்து லோன் இருபது லோன் முப்பது லோன் எண்பது ஓன் அறுபது ஓன் நாற்பது எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சம் குடும்ப அட்டைகளில் இருபது லட்சம் இருபத்தி ஒரு லட்சம் பேர் அரசாங்கத்தை ஏமாற்றுவதற்காக குறுக்கு வழியை கையாண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது இதான் உண்மையான ரொம்ப தெளிவா ஏழு லட்சம் பேரு அரசு ஊழியர் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய தலைவருக்கு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு கிடையாது அங்கே வங்கியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கிடையாது ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு குடும்ப அட்டை ஆதார் அட்டை தகுதி உள்ளவர்கள் வந்தால் இன்னும் எத்தனை கோடி கொடுப்பதற்கு இந்த அரசு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்ம பிரதமர் மோடி கிசான் திட்டத்தில் ரெண்டு வருஷமா மாசம் மூணு வருஷத்துக்கு மூணு தடவை ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா ஆறாயிரம் கொடுத்த பணத்தை உனக்கு கொடுத்தது தப்பு உனக்கு அந்த தகுதி இல்லை பணத்தை திருப்பி கொடுன்னு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு எப்படி தேர்தல் அறிக்கையில் நிபந்தனை சார் கடனை கொடுத்துட்டு நிபந்தனை வச்சிருக்க மத்திய அரசு சார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தினுடைய கொள்கை நிதி வந்து உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும் எந்த நிதியா இருந்தாலும் முறையாக உரியவர்களுக்கு போய் சேரணும் ஏழை எளிய மக்களுக்கு சேரணும் பணக்காரனுக்கு இல்லை ஏமாத்துறவனுக்கு இல்லை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வாக்குறுதி நாற்பத்தி ரெண்டில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொல்லிட்டீங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அத்தனை வாக்குறுதிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊதிய உயர்வு முதல் கட்டமாக நாளொன்றுக்கு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் என்ற அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறது படிப்படியாக அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் பேரூராட்சிகளை பொறுத்தவரையில் இது விரிவுபடுத்தப்படும் என்ற தேர்தல் அறிக்கையும் இடம்பெற்றிருக்கிறது மாண்புமிகு நம்முடைய பேரவைத் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பரீட்சார்த்தமாக இந்த ஆண்டு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒவ்வொரு தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு பேரூராட்சிகள் தேர்வு செய்யப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிறது மாண்பு மிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்களுடைய தொகுதியிலும் அப்படி எடுத்திருப்பார்கள் அவர் கேட்டு விவரத்தை தெரிந்து கொள்ளவில்லை